அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு சுடிதார் பேண்ட்டு எப்படி வெட்டலாம் பார்க்கலாம் வாங்க. அது இந்த பேண்ட் வந்து பட்டியாலா பேண்ட்டு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உயரம் வந்து 41 இன்ச், இடுப்பு 38, பாட்டம் 12.5. இந்த பேண்ட் எப்படி வெட்ட போடணும் மாடல் போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ பாட்டத்துக்கு ஒரு 2 இன்ச் வச்ச மார்க்கு. பேண்ட் டோட்டல் ஹைட்டு 41. பெல்ட்டுக்கு 6 இன்ச் லெஸ் பண்ணிடுங்க. மேலேருந்து பொந்தில் இறக்க வந்து 17, அதுக்கு ஒரு மார்க்கு. பாட்டம் 12.5, அதில் பாதி 6.5. இப்போ ஸ்ட்ரெயிட் கோடு போட்டலாம். மார்க் எப்படி போகிறோம் பார்த்துக்குங்க. இது டேபிளில் சும்மா ஒரு டேபிள் வச்சு ஒரு கோடு போகிறதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது அளவு கிடையாது, ஸ்ட்ரெயிட் கோடு. அதுக்காக இந்த பேண்ட் வந்து பட்டியல பேண்ட்டு, அது ஸ்ட்ரெயிட் கோடு. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக விட்டுட்டே வாங்க. முடிஞ்சது. நம்ம சொல்கிற விட பார்க்குறப்ப உங்களுக்கு ஈஸியாக புரியும். இது புரியலன்னா நான் உங்களுக்கு கீழே வந்து என்னுடைய ஃபோன் நம்பர் தரேன், புரியாதவங்க ஃபோன் நம்பர் கூட கேட்டுக்கலாம். அப்படி நேரில் நம்ம கடைக்கு வந்தால் கூட உங்களுக்கு ஃப்ரீயாக சொல்லித்தரேன். பேண்ட்டு பாட்டத்துக்கு வெட்டியாச்சு. அடுத்தது பெல்ட்டு வெட்டலாம், வாங்க போய் பார்க்கலாம். மீதி இருக்க கிளாத்தில் பெல்ட்டு நீங்கள் அப்படி டபுளாக போட்டு இப்படி பாருங்க. இடுப்பு வந்து 38, 400 பாகம், ஒரு பாகமாக போட்டு ஒரு மார்க்கு. இஸ்டர் இடுப்பு லூஸு 13 இன்ச், 13.5 பண்ணால் 3.5. பெல்ட் 4.5 வர இடத்துக்கு 12.5, அது ஒரு மார்க் போட்டுங்க. இந்த வீடியோ கொஞ்சம் தள்ளி வச்சு எடுத்துட்டாங்க, ஒரு சில இது புரியாது. நான் அடுத்து போடுற வீடியோ நெக்ஸ்ட் டைம்லாம் கொஞ்சம் பார்த்து கட் பண்ணி நான் போடுத்துறேன் உங்களுக்கு நல்லபடியாக. வீடியோ ஸ்டாண்ட் இல்லாதனால வந்து நம்ம தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒரு கையிலேயே பிடிச்சிருக்காரு கேமராவை, அது கொஞ்சம் கஷ்டம். அடுத்த முறை நான் போகிறப்ப உங்களுக்கு நல்லா இருந்தால் கொஞ்சம் தெளிவாக இருக்க மாதிரி வீடியோ போடுறோம். பாருங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்க, அது பெல்ட்டு 4.5 இடம் கருப்பு துணியாக கட்டி கொஞ்சம் தெரியல, இது எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சொல்கிறதுக்கு. நீ வரும் வீடியோவில் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல தெளிவாக போடலாம். இந்த வீடியோவை பற்றினா உங்களுக்கு எதாவது
கேள்விகள் இருந்துச்சா கூட நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் சொல்லுங்கள். அப்படியே அடுத்த வீடியோ ஒரு ஸ்டுடியோ டாப்